அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் ஃபோமோஎக்ஸ் உடைய ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். நிறைய பேர் வந்து நேற்று நைட்டு ஃபோமோஎக்ஸில் வித்ட்ரா பட்டனே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அப்டேட் போயிட்டு இருந்தது, அதனால் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வித்ட்ரா பட்டன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வெறும் ரீபர்ச்சேஸ் அப்படின்ற பட்டன் மட்டும்தான் இருந்தது. சரிங்களா, ஒரு சிலருக்கு மட்டும் வித்ட்ராகிற பட்டன் காட்டுச்சு, ஒரு சிலருக்கு காட்டல. இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ காலையில் எல்லாருக்குமே வந்து வித்ட்ரா பட்டன் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நேற்று நைட்டு வித்ட்ரா கொடுத்துருந்தாலும் கூட பட்டன் வித்ட்ரால் அப்படின்னு வந்தது இல்லைங்களா? வந்த உடனே நானும் வித்ட்ரால் கொடுத்தேன், பட் அது கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கு. நைட்டு பெண்டிங்னு இருந்துச்சு என்னுடைய ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில், வித்ட்ரால் ஸ்டேட்டஸில். பட் இப்போ வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னுடைய எஃப்எஸ்டிசி வித்ட்ரா பிளேஸ்லேயே வந்து கிரெடிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ நான் காலையில் தான் வித்ட்ராலும் கொடுத்தேன் மறுபடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேற்று நைட் யாராச்சும் வித்ட்ரால் கொடுத்துருந்தாலும் கூட மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு வித்ட்ரால் இருந்ததுன்னா ஓகே விட்டுருங்க, இல்லைனா மறுபடியும் இன்னொரு டைம் நீங்கள் இப்போ வித்ட்ரால் கொடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து ரீபர்ச்சேஸ் பட்டன் மட்டும்தான் இருக்குது, வித்ட்ரால் பட்டன் இல்லை. யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 3x கம்ப்ளீட் ஆயிருந்ததுனாக்கா, முன்னாடியெல்லாம் 3x கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் கூட அவங்க வித்ட்ரால் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வெனஸ்டேக்குள்ளே நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, உங்களுக்கு 3x முடிஞ்சிருந்தா, இந்த வாரம் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதா இருந்தாக்கா, அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸின் எவ்வளோ தேவைப்படுது, இது எவ்வளோ இருக்குது, இன்னும் பேலன்ஸ் வேணும்னா எவ்வளோ யூஎஸ்டிடி தேவைப்படுது, அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாக ப்ராடக்ட்டுக்கும் போகலாம், இல்லை அங்கே ரீபர்ச்சேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மூணு காலம் காட்டுவாங்க, எஃப்யூஎஸ்டி, எஃப்யூஎஸ்டி எக்ஸு, எஃப்யூஎஸ்டி சி. மூணுத்துலேயுமே உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுறத ஈக்குவலாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு ரீபை பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ரீபர்ச்சேஸை விட அதிகமாக இருந்ததுனாக்கா எஃப்எஸ்டி சியில் நீங்கள் முதல்ல ரீபை பண்ணிவிடுங்க. ரீபை பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் பேக்கேஜ். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா வித்ட்ரால் பட்டன் வருதா அப்படின்னு பார்ப்போம், பார்க்கலாம். இன்னும் யாருக்கும் சரியாக தெரியல, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால யாருக்கும் சரியாக புரியல. எனக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லைங்க, அதனால் என்னால் செக் பண்ண முடியல. நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தயவுசெய்து. என்னன்னாக்கா, ரீபர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வித்ட்ரா பட்டன் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுனாக்கா அந்த பேலன்ஸ் இருக்கிறத வித்ட்ரா கொடுத்துருங்க, அப்போ அந்த பேலன்ஸ் உங்களுக்கு சனிக்கிழமை கிரெடிட் ஆகிடும் நாளைக்கு. சரிங்களா, ஸோ இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னாக்கா, வித்ட்ரா பட்டன் இருக்குது, உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா இப்போ 3x கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் ரீபை பண்ணிவிடுங்க, ரீபர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸை வித்ட்ரால் கொடுங்க. அதுக்கப்புறமும் கூட வித்ட்ரால் பட்டன் வரல அப்படின்னாக்கா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் இதை சேர்த்து நாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.